தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசியல் பண்ண எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழ் ஒரு அரசியல் சாதனமாகி போச்சு. இப்போ லேட்டஸ்ட் அரசியல் என்ன? கீழடி அரசியல். என்ன கீழடி அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய வரலாற்று மோசடியை செய்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த திருமுருகன் காந்தி, இந்த மாதிரி உள்ள தமிழ் இயக்கங்கள் தான். மறுபடி 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 இவங்க சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக கேட்டீங்கன்னா, கீழடி 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 கீழடின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுரை அருகில் இருக்கக்கூடிய கீழடியிலே அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழர் நாகரிக சின்னமாக அறியப்பட்டிருக்கிறது. இந்த அகழாய்விலே சமஸ்கிருத அடையாளமோ ஆரிய அடையாளங்களோ இந்துத்துவ அடையாளங்களோ அல்லது வட இந்தியர் சார்ந்த எந்த விதமான அடையாளங்களோ இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழர் அடையாளங்களோடு இருக்கிற ஒரு அகழாய்வாக இது இருக்கிறது. கீழடியில் என்ன வரலாற்று மோசடி இவங்க பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? அந்த ஊருக்குள்ள பேர் என்னென்னா கொந்தகை என்பது அந்த ஊருக்குள்ள பேர். கொந்தகைங்கக்கூடிய பேரை வரலாற்று சுவடுகளிலிருந்து மறைப்பதற்காகவே கீழடி கீழடின்னு இந்த பேரை இவங்க முன்னிறுத்துகிறாங்க. எப்படின்னா, கொந்தகைங்கக்கூடிய ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இதில் கீழடி. ஆனால் கீழடிங்கக்கூடிய பேரை சொல்லி கொந்தகையை மறைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருவிளையாடர் புராணத்திலிருந்து இந்த கொந்தகை எங்கக்கூடிய பேர் வந்து நம்ம தமிழில் இடம்பெற்று வருகிறது. திருவிளையாடர் புராணத்தில் பாண்டிய மன்னனுக்குள்ள படைத்தலைவனாக ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் என்னென்னா கொந்தகுலத்து சுந்தர சாமந்தன்னு பேர். அந்த கொந்தகுலத்து சுந்தர சாமந்தனிடம் படை திரட்டுவதற்காக கஜானாவை திறந்து விடுகிறான் பாண்டிய மன்னன். நம்ம மாணிக்கவாசகர் பெருமான் மாதிரி அந்த பணத்தை கொண்டு அவர் சிவங்கோவில் கட்டப்பட்டார். எதிரி நாட்டு மன்னன் பாண்டிய நாட்டை முற்றுகையிட்டுட்டான். முற்றுகையிட்ட உடனே திருப்பி சிவபெருமான்கிட்ட போய் பாண்டிய மன்னன் வேண்டும்போது, சிவபெருமானின் அருளால் எதிரிக்கு எங்கே பார்த்தாலும் பாண்டிய படை நிற்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு தோன்றியது. பயந்து அவன் திருப்பி ஓடி போயிட்டான். போகிற வழியில் அவனை ஒரு கொடிய மிருகம் கடித்து கொன்னதாக நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பார்க்குறோம். அப்போ திருவிளையாடல் புராணத்திலே இடம்பெற்றது கொந்தகைங்கக்கூடிய பேர். அந்த கொந்தகைங்கக்கூடிய பேரில் இருக்கிற அந்த பெருராட்சியில் ஒரு பகுதி கீழடியாக இருக்கும்போது, திருவிளையாடல் புராணத்திற்கு பிற்பட்ட காலத்தில் கூட 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் இதே கொந்தகை ஊரில் இருக்கக்கூடிய சிவங்கோவிலில் ரெண்டு கல்வெட்டுக்கள் இருக்குது. அந்த கல்வெட்டுக்கள் என்ன சொல்லுது? அந்த கொந்தகையின் பெயர் அந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. எப்படி குறிப்பிடப்படுகிறதுங்கக்கூடியது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். வரலாற்றை பற்றி ஆனாவண்ணா தெரியாத நம்ம திருமுருகன் காந்தி பேசும்போது இதையும் கேட்டு பல ஆளுகள் இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்பிலெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த வரலாறு தெரியணும். அதற்காக இந்த விஷயத்தை நாம் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அந்த 13ஆம் நூற்றாண்டு சிவங்கோவில் கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கொந்தகையான குந்ததேவி சதுர்வேதி மங்கலம் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல இதே கொந்தகையை எப்படி சொல்கிறாங்கன்னா, குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம். அப்போது கொந்தகை என்பது இந்த ஊரின் பெயர் என்பது மறுபடி 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 தொடர்ச்சியாக திருவிளையாடல் புராணத்திலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை சொல்லப்பட்டு வருகிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சதுர்வேதி மங்கலம் அவர் என்ன சொல்கிறாரு திருப்பி திருப்பி நம்ம திருமுருகன் காந்தி, ஆரியம் வடமொழி சம்ஸ்கிருதம் ஹிந்துத்துவம் திருப்பி திருப்பி இதை சொல்லிக்கிட்டு இருக்கார். இல்லை, அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சொல்லக்கூடிய தமிழுக்கும் ஆரியத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் மொழியில் தான் வித்தியாசம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமஸ்கிருத மொழியே பல தமிழ் சொற்களாலும் ஆனது சம்ஸ்கிருத மொழி. அந்த மொழியை வளப்பெற செய்ததுக்கு தமிழர்களின் பங்கு உண்டு. இந்த தமிழ் மொழி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சைவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை. பரமசிவன் உடுக்கையில் ஒரு பக்கத்திலிருந்து வந்த ஒலிப்பேழைகள் எல்லாம் சம்ஸ்கிருதமாகவும், மற்றொரு புறமிருந்து வந்த ஒலிப்பேழைகள் அனைத்தும் சேர்ந்து அகத்தியன் கொண்டு வந்து அதை தமிழாக கொடுத்தான் என்பது நமக்குள்ள சைவ மரபு, தமிழ் மரபு. அப்போ தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டுமே இறைவனிடமிருந்து தோன்றிய மொழிகள். அதனால் இந்த மொழியில் வந்து நமக்கும் வடமொழிக்கும் இடையில் நமக்கு இந்த வித்தியாசம் இல்லை. இந்த வித்தியாசம் நமக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் உலகத்திலேயே மிகவும் பழமையான புஸ்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் வந்து இலக்கணம் வடிக்கும் போது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சொற்கள் எல்லாம்
செய்யுளில் பயன்படுத்தலாம்னு சொல்லும்போது வட சொல் அப்படிங்கிறது தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியர் கூட வட சொல்லை நீ வந்து செய்யுளில் பயன்படுத்தாதேன்னு சொல்லலை, பயன்படுத்தலாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். அப்போ இந்த பிரச்சனை தொல்காப்பியருக்கு இல்லை, தொல்காப்பியருக்கு இந்த பிரச்சனை இல்லை. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மொத்த பேட்டியும் கேளுங்க, திருமுருகன் காந்திக்குள்ள பேட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல தமிழில் இருக்கிற சிறப்பெழுத்தான ழகரத்தை ஒழுங்காக அவருக்கு உச்சரிக்க கூட தெரியலை. எந்த இடத்துல லா பயன்படுத்தணும், எந்த இடத்துல லா சொல்லணும், எந்த எழுத்துக்கு எந்த உச்சரிப்பு வரணும்னு கூட தெரியாதவர்களெல்லாம் இன்றைக்கி தமிழ் பேச வந்துட்டாங்க வீதிக்கு. அமிதாப் பச்சனை மாதிரி 1 கோடி ரூபா சேலஞ்ச் வைக்கலாம், சரியாக நான் சொல்லக்கூடியதை வேகமாக திருப்பி திருமுருகன் காந்தியை சொல்ல சொல்லுங்கள். ஆரல்வாய் மொழிக்கு கிழக்கே ஆழாக்கு நெய்யுக்கு 7 வாழைப்பழம், இதை கூட சொல்ல தெரியாது. இவங்கெல்லாம் தான் தமிழ் பேச வந்திருக்காங்க. அப்போது இவங்களுக்கு தொல்காப்பியம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த தொல்காப்பியவர் கூட இந்த மொழியை நான் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 13ஆம் நூற்றாண்டு சிவங்கோவில் கல்வெட்டில் சதுர்வேதி மங்கலம்னு இருக்குது. வேதங்கள் பாண்டிய நாட்டில் பயன்பாட்டில் இருந்தன. உடனே அடுத்தது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பிற்காலத்தில் வந்து ஆரியர்கள் இதை புகுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் சங்க இலக்கியத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும். அப்போ மொத்த தமிழனும் முட்டாள்னு சொல்ல வேண்டி வந்துடும். இவங்க அப்படி தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இந்த கொந்தகை அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் 4 வேதங்களும் வேதியர்கள் முழங்கினார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் சதுர்வேதி மங்கலம்னு பேர். ஆனால் கொந்தகைக்குள்ள சதுர்வேதி மங்கலத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பரிபாடலில் 8வது பாடலில் ஒரு சிறப்பான ஒரு பாடல் இருக்குது. பரிபாடலில் 8வது பாடல், தயவுசெய்து நான் சொன்னதுக்காக வேண்டியாவது இந்த பரிபாடலை படித்து பாருங்கள். அந்த பாடலில் பாண்டிய நாட்டு பிரஜை ஒருத்தன் சொல்கிறான், அதாவது மதுரையை சார்ந்த மதுரையின் பிரஜை, மதுரையின் குடிமகன் ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்கிறான், சேரத்தலைநகரான வஞ்சியும் சோழத்தலைநகரான உறையூரும் காலையில் சேவல் கோழியின் முழக்கத்தில் கண்விழிக்கும், ஆனால் மதுரையில் இருக்கும் நாங்களோ வேதியர்களின் அந்த வேத ஒலி கேட்டு நாங்கள் துயில் எழுகிறோம் அப்படின்னு பரிபாடலில் 8வது பாடல் மதுரையை பற்றி சொல்லுது. இப்போ பாருங்கள், மதுரை ஊரமைப்பை கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பகுதி, இந்த கொந்தகை இங்கக்கூடிய கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை சிட்டியிலிருந்து 12வது கிலோமீட்டரில் இருக்குது. மதுரை இங்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொன்னால், மதுரையை சுற்றி பல கிராமங்கள் மிகவும் விமர்சையாக விளங்கி இருக்கிறது. விளங்கி இல்லாமல் இருந்தாச்சு அப்படின்னா, கண்ணகி கோவலன் சிலப்பதிகாரத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா, கோவலன் கை தாழ்ந்த உடனே பொழைப்புக்காக தேடி வந்தது மதுரை மாநகரம். ஏன், மதுரை மாநகருக்கு வந்தால் தொழில் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு வரான் அப்படின்னு சொன்னால், மதுரை எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஊராக இருந்திருக்க வேண்டும், ஒரு மெகா சிட்டியாக மதுரை இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு மெகா சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரைக்குள்ள பவுண்டரியும் கூட மதுரை பல மடங்கு விஸ்தாரமாக இருந்திருக்க வேண்டும். அதை வைத்து பார்க்கும்போது இப்போ இந்த கொந்தகை சதுர்வேதி மங்கலம் இந்த பரிபாடல் பாட்டை நீங்கள் இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பரிபாடலில் சொல்லப்பட்டது போல் 4 வேதங்களும் இசைத்த ஒரு பகுதியாக மதுரை மாநகர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கொந்தகை அதற்காக விளங்கி இருக்க வேண்டும். அப்போது பரிபாடலில் சொல்லப்பட்டது ஒரு கவிஞனின் கற்பனை அல்ல, பரிபாடலில் சொல்லப்பட்டதற்கு இந்த கொந்தகைங்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு ஒரு சாட்சியாக அமைகிறது. இப்படி ஒரு சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பழம்பெரும் நாகரீகம் இருந்த இடம் கொந்தகை அப்படிங்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் கடக்கும்போது, அந்த கொந்தகைங்கக்கூடிய ஊர் பேரை மறைச்சாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சங்க இலக்கியத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு வரலாற்று செய்தியை மறைத்துவிட முடியும். அந்த வரலாற்று செய்தியை மறைப்பதற்காகத்தான் கொந்தகைங்கக்கூடிய பெயரை பயன்படுத்தாமல் மறுபடி இந்த குரூப் எல்லாம் கீழடின்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதில் என்ன லாபம் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால்,
இந்த கீழடிங்கக்கூடியது முஸ்லீம் சமுதாயம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. கொந்தகை மறைந்து கீழடி வந்தால் வரலாற்றிலிருந்து ஒரு ஹிந்து அடையாள சின்னம் மறைந்துவிடும். ஹிந்து அடையாள சின்னம்னா வேற ஒன்றும் இல்லை, தமிழ் அடையாள சின்னம்தான். திருவிளையாடல் புராணம் சொன்னது தான் நம்மளை பொறுத்தளவில் தமிழ். திருவிளையாடல் புராணமும் பரிபாடலும் எதை சொன்னதோ அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதத்தில் இருக்கக்கூடியது அந்த சிவங்கோயில் கல்வெட்டு கொந்தகையில். இது எல்லாத்துலேயும் கொந்தகைங்கக்கூடிய பேர் தான் வருது. அந்த கொந்தகைங்கக்கூடிய பேரை மறைத்து கீழடிங்கக்கூடிய பேரை கொண்டு வருதே என்ன அப்படின்னா, இந்த சங்க இலக்கிய சுவடுகளை மறைக்கக்கூடிய ஒரு குற்றத்தை இன்று இந்த தமிழ் இயக்கங்கள் செய்து வருகின்றன. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை செய்வதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வச்சதில் ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா, சினிமா டைரக்டராக இருந்தார், இப்போ மாஜி சினிமா டைரக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ கொஞ்சம் நகலமாக சினிமா எடுக்கிறதில்ல. அவர் பேர் அமீர்னு பேர். அதனால் ஒரு வரலாற்று மோசடியை இன்று இந்த தமிழ் இயக்கங்கள் திருமுருகன் காந்தி அவர்கள் தலைமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை கண்டறிந்து ஆய்வு செய்த அறிஞர் அமர்நாத் அவர்கள் உடனடியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். இப்போ சொல்கிறார் கேளுங்க, அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் தான் இதை கண்டுபிடித்தார். 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு தொல்லியல் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் வேதாச்சலம் அவர்கள். வேதாச்சலம் அவர்கள் தான் முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும், இங்கே பழைய பானை ஓடுகள்லாம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு அவர் ஒரு ப்ரப்போசல் அனுப்பினார். வழக்கம் போல் தமிழ்நாடு தொல்லியல் துறை அதுக்கு வேலை செய்யலை. ஆனால் 2015 மோடி அரசாங்கம் வந்து தான் இந்த இடத்தில் அகழ்வாய்வு செய்வதற்கு முதலாவதாக நிதி ஒதுக்குகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழர் வேதாசலத்துக்குள்ள ப்ரப்போசலை தமிழ்நாடு கவர்மெண்ட் நிராகரிக்குது. இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பற்றி அவர் சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, வடக்கிருந்து வந்து இவர்கள் வந்து தமிழை கெடுத்து விடுவார்களோன்னு திருமுருகன் காந்திக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணாங்கக்கூடியவர் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவங்கக்கூடியதை நான் இதில் பதிவு செய்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த சௌராஷ்டிரா பேசுகிறவங்க குஜராத் பகுதியிலிருந்து வந்தவங்க, மோடி ஊருக்காரங்க. அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணாவை மட்டும் நீங்கள் நம்பலாமா சார்? சரி, அதுதான் போகட்டுங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணா 3 வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டார். இப்போ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டும்தான் அதை செய்ய வேண்டும் அப்படின்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணாவை தவிர எந்த அகழ்வாராய்ச்சியாளருமே இன்றைக்கி இந்த நாட்டில் இல்லையா? அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு அப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குது, இவரை தவிர வேறு யாராவது வந்து தப்பு பண்ணிடுவாங்கன்னு நினச்சாச்சுன்னா, நீங்கள் என்ன தமிழ்நாடு தொல்லியல் துறையை கொண்டு இந்த ஆய்வை பண்ண சொல்லியிருக்கலாமே. ஏன் தமிழ்நாடு தொல்லியல் துறை அதை பண்ணலை? ஏன்னா இப்போ உங்கள் பிரச்சனைங்கக்கூடியது அகழ்வாய்வோ தமிழோ கிடையாது. அமர்நாத் ராமகிருஷ்ணா மதுரையை சேர்ந்த ஒரு சௌராஷ்டிராக்காரர், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபரை தடுத்து நிறுத்தி அந்த ஊரில் அவர் இருக்கணும். அவருக்காக அவருக்கு இதில் ஒரு லாபம், அவர் தொடர்ச்சியாக அந்த ஊரில் சொந்த ஊரில் வேலை பார்த்தா அவருக்கு ஒரு சௌரியம். உங்களுக்கு என்ன லாபம்? அவரை வச்சு தமிழ்னு சொல்லி ஒரு அரசியலை பண்ணி ஊரில் 10 பேற்றை வசூல் பண்ணலாம். இதுக்கு மேலே இந்த போராட்டத்தில் என்னங்க உங்களுக்கு இருக்குது? இந்த மாற்றத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம், இப்பொழுது இந்த கீழடிக்கு வருகை தர இருக்கக்கூடிய மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா அவர்களினுடைய RSS-னுடைய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் இது பின்னணி இருக்கிறது. அடுத்த குற்றச்சாட்டை பாருங்க, RSS-இன் சூழ்ச்சி, சமஸ்கிருத அடையாளங்களை இங்கே புகுத்தி திணித்து வரலாற்றை மாற்ற பார்க்கிறார்கள். இது இவர்களை அடுத்த குற்றச்சாட்டு. நல்ல கவனிச்சுங்க இந்த இடத்துல. இதுவரை நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தனித்தமிழ் பேசக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் தெரியும்னு கேளுங்க. ஒரு பயலுக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ராஜேந்திர சோழனுக்கு 1000வது ஆண்டு விழா. ராஜேந்திர சோழனுக்குள்ள 1000வது ஆண்டு விழாவுக்கு நாடு முழுக்க அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தி ராஜேந்திர சோழனை கௌரவித்த அமைப்பு என்னென்னா RSS அமைப்பு. RSS அமைப்பு ராஜேந்திர சோழனுக்கான விழாவை பெங்களூரில் நடத்தினாங்க.
பாம்பேல நடத்தினாங்க, டெல்லியில நடத்தினாங்க, கல்கட்டால நடத்தினாங்க, எல்லா ஊர்லயும் அணிவிப்பு ஊடுகளும் நடத்தினாங்க ராஜேந்திர சோழனுக்குள்ள 1000வது ஆண்டுக்கு. ஆனால் அந்த 1000வது ஆண்டு விழா நடத்தப்படாத மாநிலம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு. ஏன்? அந்த அணிவகுப்பு ஊர்வலத்தை தடை செய்தது தமிழ்நாடு அரசு. ராஜேந்திர சோழன் என்ற ஒரு தமிழ் மன்னனுக்கு 1000வது ஆண்டு விழா எடுத்த ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு எடுக்கும் விழாவை தடுத்தவர்கள் இவர்கள். இதை தடுத்தவங்க வந்து வரலாற்று திருவை ஆர்எஸ்எஸுடன் இணைத்து பேசுவதையும் கூட வெக்ககரமான செயல் இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. இன்னொரு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். டெய்லி தினந்தோறும் எந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு வேணாலும் நீங்கள் போங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வர காலையில் 5:30 போங்க, 5:30 எந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் போனாலும் கம்பன், திருவள்ளுவர், பாரதி, ராஜேந்திர சோழன், ஔவையார், கண்ணகி இவங்களை தெய்வமாக ஏகாத்மதா ஸ்தோத்திரம்ங்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தின் வடிவில் இவர்கள் தினசரி இவர்களை பற்றி அவர்கள் புகழ்ந்து பாடி வருகிறார்கள். நான் இப்போ கேட்குற கேள்வி, நான் சொன்ன இந்த இவ்வளவு பேரை எந்த ரா, எந்த லா, எந்த லா, எந்த ழா, எந்த டா, எந்த தா, எந்த நா சரியாக உச்சரிப்போடி இந்த தமிழ் குரூப்பில் ஒரு பயலுக்காது இன்னைக்கு உச்சரிக்க தெரியுமான்னு கேளுங்க. இவர்கள் சொல்கிறார்களாம் அங்கேருந்து வந்து இவன் புகுத்த போகிறான்னு. இதுவரை எதங்க புகுத்திருக்காங்க? இதுவரை ராஜேந்திர சோழ வம்சதகன் தான் அவன் சொன்னாங்களே தவிர ராஜேந்திர சோழன் வடக்க உள்ள ராஜான்னு சொல்லவே இல்லை ஆர்எஸ்எஸ். இன்னைக்கு வர கண்ணகியை கும்பிட்டாங்க, கண்ணகி வந்து எங்கள் ஊரில் உள்ள ஆரிய பெண்ணுன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லலை, தமிழ் என்று தான் சொன்னார்கள். தமிழுக்கு தமிழின் மகத்துவம் அறிந்த ஒரு அமைப்பு இன்றைக்கி இந்த நாட்டில் உண்டுனா அது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். எவ்வளவு நாள் இப்படியே பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி தமிழை வைத்து பொழைப்பு நடத்துகிற நீங்கள் முதல்ல லகரன் லகரன் டகரத்தை முதல்ல ஒழுங்காக உச்சரிக்கப்படுங்க, அதுக்கு அடுத்தது நீங்கள் தமிழை பற்றி பேசவாங்க. நிதி ஒதுக்கீட்டையும் இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். நிதி ஒதுக்கீட்டை குறைத்தது மத்திய அரசு, அடுத்த குற்றச்சாட்டு. அப்படி இந்த அகழ்வாராய்ச்சி நியாயமாக நடந்திருக்கணும்னா வேதாச்சலம் சார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரப்போசல் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல தமிழ்நாட்டில். ஏங்க அப்பெல்லாம் இந்த ஊர் எங்கே இருக்குன்னே திருமுருகன் காந்திக்கு தெரியலை. 2015 நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து இந்த இடத்துக்கு ஒரு அகழ்வாய்வை தொடங்கி அதில் இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஊர் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். அது வரை உங்களுக்கு இந்த ஊர் எங்கே இருக்குன்னே கூட தெரியாது. இப்போ உங்கள் குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் நிதி ஒதுக்கீட்டை குறைத்து விட்டார்கள். 40 லட்சம் ரூபா இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க இதுக்குள்ள அடுத்த கட்ட ஆய்வு பணிகளுக்காக. இதில் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு தொல்லியல் துறையால் தூர எறியப்பட்ட ஒரு பணியை மத்திய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய மோடி அரசின் கீழே இயங்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்து இவ்வளவு தூரம் பணம் போட்டு 2 கட்ட ஆய்வுப் பணியை முடித்து 3வது கட்டத்துக்கு 40 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கு. அவங்களே எடுத்துக்கிட்ட பணி அவங்க எப்படி இங்கே குறைப்பாங்க? இந்த பணியை எடுத்துக்கிட்டதே மோடி அரசு தான். உங்கள் வற்புறுத்தலில் இந்த இதை எடுக்கவில்லை. உங்களால் புறந்தள்ளப்பட்டதை தமிழனின் வரலாறு தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசால் புறந்தள்ளப்பட்டதை தமிழனின் வரலாறு உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக எடுத்தது மோடி அரசு. அந்த அரசுக்கு ஒரு நாளும் குறைச்சி மணிப்படாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் இருக்குமா இருக்கும், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆஃபீஸர் இருந்தாச்சுன்னா அவர்கிட்ட ஏதாவது 1 லட்சம் வாங்குறதுக்கு கூட வேணும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி காசு வாங்குறது உங்களுக்கு ஒரு பழக்கம்தான். ஏன்னா உங்கள் நம்பகத்தன்மையை நான் இந்த இடத்துல உங்கள் மேலே நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு ஆதாரத்தையும் நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். 2009 முல்லை வாய்க்கால் போராட்டத்துக்கு முன்னாடி, 2009 முள்ளி வாய்க்கால் படுகொலைக்கு முன்னாடி வர தமிழ்நாட்டிலேருந்து எந்த தமிழ் மீனவங்க நெடுந்தீவு பக்கம் போன? போயாச்சுனாயே எல்டிடிக்காரன் சுட்டு கொண்டு போடுவான்னு ஒரு வயலும் இங்கேருந்து அந்த பக்கம் போகலை. அப்போ தமிழ் மீனவர்கள் அதிகமாக நிறைய பேர் எதில் இன்றைக்கி உள்ள ரெட்டமடி வலை போட்டு லாஞ்சு படகுல போன தமிழனை மட்டும் இல்லாமல் கட்டுமரத்தில் போன தமிழனை வர அன்றைக்கி வந்து சிலோனில் இருக்கக்கூடிய மீனவன் கொண்டுக்கிட்டு இருந்தான், இல்லை சிலோன் மீனவனுக்காக எல்டிடிஇக்காரன் கொண்டுக்கிட்டு இருந்தான்.
அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எல்டிடிஇக்கு ஆதரவாக இருந்து தமிழ் தமிழ்னு பேசி தமிழ் மீனவனுக்கு துரோகம் பண்ணீங்க. இப்போ எல்டிடிஇக்காரன் போயிட்டான், ரெட்டமடி வலையை வச்சுக்கிட்டு லாஞ்சு படகு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இலங்கை வர போய் திருப்பி நம்ம ஊர் வர, இந்த பக்கத்தில் இருந்து வெள்ள ஓட்டம் அந்த பக்கம் போகும்போது இப்படியே இழுத்துட்டு போயிடுறது, அங்கேருந்து தண்ணி ஓட்டம் இந்த பக்கம் வரும்போது அங்கேருந்து இப்படி இழுத்துட்டு வந்துடுறது, இப்படி ரெண்டு பக்கத்து மீனவனுக்கும் துரோகம் பண்ணக்கூடிய சிலர் லாஞ்சு படகுக்காரன் இன்றைக்கி மீன் பிடிச்சிக்கிட்டு அங்கே போகும்போது ஒருத்தனை சுட்டு கொண்டு போட்டாங்க, பிரிட்ஜோன்னு ஒருத்தன். அப்போ இந்த ஆள் இங்கே வந்து என்ன போராட்டம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பிரிட்ஜோவை கொன்னதுக்கு நான் உடனடியாக மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும். அப்போ அன்னைக்கு நீ என்ன பண்ணுன, இங்கேருந்து அங்கே போன தமிழ் மீனவனை சுட்டு கொண்ட எல்டிடிக்கு ஆதரவு தெரிவித்த, இப்போ நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து இலங்கை மீனவன்கிட்ட போய் சாமானை திருடிக்கிட்டு வரக்கூடிய தமிழ் மீனவனுக்கு நீ ஆதரவுங்கிற. அப்போ நீ இந்த மீனவனுக்கும் துரோகம் பண்ணியிருக்க, அந்த மீனவனுக்கும் துரோகம் பண்ணியிருக்க. அன்னைக்கு நீ இந்த தமிழ் மீனவனுக்கு சாதகமாக பேசலை, ஏன்னா அன்னைக்கு பைசா கொடுக்கறதுக்கு எல்டிடி இருந்துச்சு. இன்றைக்கி பைசா கொடுக்கறதுக்கு எல்டிடி இல்லை உனக்கு. இன்றைக்கி உனக்கு பைசா எப்படி வரும், தமிழ்நாட்டில் தமிழர் உரிமை பறிக்கப்படுகிறது பாருன்னு சொல்லி லோக்கலில் இருக்கிற கடைகண்ணிகளில் தான் இப்போ வசூல் பண்ண முடியும். உடனே இப்போ நீ என்ன பண்ணுற, இலங்கை மீனவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு தமிழ் மீனவனின் காப்பாளனாக நீ பேசிக்கிட்டு இருக்க. அதனால் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால இந்த விஷயத்திலையும் இந்த துரோகம் பண்ணி காசு சம்பாதிக்கிற பழக்கம் இந்த அமைப்புகளுக்கு இருக்கிறதுனால அந்த வேலையைத்தான் நீங்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த நிதி ஒதுக்கீடு காணா, அது கூட கேளு, எனக்கு வேண்டப்பட்ட ஆஃபீஸர் அங்கே போடு இப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை வச்சு தமிழர்களுக்காகனு ஒரு பத்து இடத்துல வசூல் பண்ணலாம். மாற்றாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆஃபீஸர் உங்களுக்கு காசு கொடுத்தானோ எனக்கு தெரியல, கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு என்னால் நம்ப முடியாது, ஏன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி அப்படி இருக்கிறதுனால. இங்கே கூட எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அதிகாரிகள்ட்ட யார்ட்டையாவது நீங்கள் காசு வாங்கினீங்களாங்கக்கூடிய ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் இருக்காது, இதுதான் உங்கள் வரலாறு. 2009 முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு முன்னாடி தமிழ் மீனவர்கள் யாராவது இலங்கை பக்கம் போயாச்சுன்னா இலங்கை தமிழ் மீனவர்களுக்குள்ள வாழ்வாதாரம் கெட்டுப்போகும் அப்படின்னு சொல்லி எல்டிடிஇக்காரங்க சுட்டு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஆள் ஒரு ரூபாய் இங்கேருந்து அந்த பக்கம் போகல. அந்த காலங்களெல்லாம் நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இலங்கையில் உள்ள எல்டிடிஇக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. 2009 எல்டிடிஇ முடிஞ்சு போச்சு, இப்போ உங்களுக்கு காசு எல்டிடிஇ பக்கத்திலிருந்து வர்றாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாட்டு மீனவன் இங்கேருந்து இருந்து போய் இலங்கை தமிழ் மீனவனுக்குள்ள இடத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அதுக்கு இலங்கை தமிழ் மீனவன் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, தமிழ் மீனவனுக்காக நாங்கள் போராட முன் வருகிறோம். அப்போ 2009 வரை நீங்கள் எந்த இலங்கை மீனவனுக்காக வேண்டி எல்டிடிஇயில் காசு வாங்கினவங்களோ அவங்களுக்கு இப்போ துரோகம் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் வரலாறே எப்படின்னா, காசு வரக்கூடிய சீசனில் துரோகம் பண்ணுறதுங்கக்கூடியது உங்கள் வரலாறு. இந்த பிரச்சனையில் கூட இந்த சந்தேகம் நமக்கு அழுத்தமாக இருக்குங்க. ஏதாவது அதிகாரிகள்ட்ட ஏதாவது வாங்கியிருக்கீங்களோங்கக்கூடிய சந்தேகம் கூட எங்களுக்கு இந்த விஷயத்தில் எழுகிறது. இங்கே பாரதிய ஜனதா கட்சியோட தலையீடு நிச்சயமாக இருக்கக்கூடாது, இது தமிழர்களின் நிலமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தலையீடு நிச்சயமாக இருக்கக்கூடாது, கீழடி தமிழர்களின் இடமாக இருக்கிறது, அதனால் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது. இவருக்குள்ள ஒரு வீரவசனம். இதை தவிர அந்த பேனரெல்லாம் பாருங்கள், என்ன இந்திய பாரதிய ஜனதா கட்சியே கீழடியை விட்டு வெளியேறு. ஏன் அப்போ கீழடி எந்த ஊரில் இருக்குது, இந்தியாவில் இல்லாமல் வேறு எந்த நாட்டில் இருக்குது? முன்ன பின்ன தமிழ் தெரிஞ்சிருந்தாச்சு, இல்லை புவியியல், இல்லைன்னா வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம், வரலாறு, புவியியல், இந்த மாதிரி ஏதாவது முன்ன பின்ன படிச்சிருந்தாச்சுன்னா கீழடி வந்து பாரத நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். புறநானூரில் ஒரு பாட்டு, வடாது பனிபடர் நெடுவரை வடக்கும், அதாவது இந்த நாட்டின் எல்லையாக பனிபடர்ந்த இமயமலையை சொல்கிறது புறநானூறு. அந்த புறநானூறு குறிப்பிட்ட பகுதிக்கு உட்பட்ட இந்த பாரத நாட்டில் தான் கீழடி வருது. இது புறநானூறு தான் இந்த நாட்டோட எல்லை எதுன்னு எனக்கு சொல்லணுமே தவிர, புரட்டு சொல்லில் $400 சம்பாதிக்கக்கூடியவங்களெல்லாம் தமிழில் வந்து எந்த ஊர் எந்த நாட்டுக்கு சொந்தம்னு வந்து இந்த தாசில்தார் உத்தியோகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
அது அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா 1967 அப்புறம் இப்படியே பட்டா போட்டு பட்டா போட்டு பட்டா போட்டு திருட்டுத்தனமாக இடத்த விற்ற மாதிரி இப்போ கீழடியே நாட்டை விட்டே விற்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்கன்னு இப்போ நல்லா தெரியுது. இந்த பட்டா போடுற இடவாடை இதோடு நுப்பாட்டிக்கிங்க. புறநானூறு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை அந்த பகுதியை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்திக்கு சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன் எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னா, புறநானூறால் சொல்லப்பட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த திருமுருகன் காந்தியும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய அமீரும் சில வேறு சில கூட்டங்களும் இவர்கள்லாம் முதல்ல தமிழனாகவே இருக்க முடியாது. ஏன்னா எவன் ஒருத்தன் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட வாழ்க்கை நெறியையும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லையே அவன் எப்படி தமிழனாக இருக்க முடியும்? அதனால் எங்கள் நாட்டில் வந்து நீ எங்கள் நாட்டை விட்டு வெளியில் ஒவ்வொன்று சொல்லக்கூடிய பழக்கத்தை மாற்றிக்கிங்க. ஏன்னா இது எங்கேருந்து உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஹிந்தியை தமிழ் வளர வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஹிந்தியை எதிர்க்கவில்லை. ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஹிந்தியை எதிர்த்தேன்னு சொல்லக்கூடிய ஈவேரா கூட்டங்களுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சிருக்காது, இந்த பண்பாடும் தெரிஞ்சிருக்காது. நீங்கள்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து யார் தமிழ்நாட்டில் வரணும், யார் தமிழ்நாட்டில் விட்டு போகணுங்கக்கூடிய இந்த விசா பாஸ்போர்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் இதோடு நிப்பாட்டிக்கிங்க. உங்களுக்கு தமிழும் தெரியாது, பண்பாடும் தெரியாது. தமிழை பற்றி இவ்வளவு தூரம் வாய்கிழியை பேசுகிறீங்கள. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக தாய்மொழியை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல கல்வித்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தது இந்த மத்திய பாஜக அரசு. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிபிஎஸ்இ மாணவனும் கட்டாயம் 5ஆம் கிளாஸ் வரை தமிழ் படித்தாக வேண்டும்னு இந்த கோரிக்கையை கூட உங்களுக்கு வைக்க தெரியலை. நீங்கள் அங்கே தமிழை காப்பாற்ற போகிறீங்க. அதனால் தமிழகத்தை விட்டு பாரதிய ஜனதா கட்சி வெளியேறணும்னு சொல்கிறதுக்கு இந்த வெளிநாட்டிலிருந்து இங்கிலீஷுக்காக வேண்டி குறைக்கக்கூடிய நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது. இந்த தகுதியே உங்களுக்கு கிடையாது. தமிழர்களுடைய தொல்பொருள் ஆதாரங்கள் திருடு போய்விடும், பிரிக்கப்பட்டுவிடும் என்கிற காரணத்தினால் இங்கே நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொல்பொருள் ஆதாரங்கள் எல்லாம் திருடி போயிடும். ஓஹோ, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் அதிகப்படியான கல்வெட்டு இருக்கக்கூடியது கோவில்களில் தான். சாண்டு பிளாஸ்டிங் பண்ணி இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கிற கல்வெட்டெல்லாம் அழித்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை தான். அதனால் தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஆவணங்களை அழித்த பெருமை தமிழனுக்கே சேரும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடிய ஆளாக இருந்திருந்தாச்சுன்னா, நுங்கம்பாக்கத்தில் ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து முற்றுகை போராட்டம் நடத்துங்க. சரி, அதை தான் ஏற்றுக்கலை. நக்கீரஞ்சுன்னா திருநெல்லி மறுப்பின் நாடுதலையாக விண்ணூர்பு திரிதரும் விங்கு செல்லல் மண்டலம்னு சொன்னால் சித்திரையிலிருந்து தொடங்கி தாண்டா வருஷம் ஆரம்பிக்குதுன்னா அதை தைன்னு ஒருத்தர் மாற்றினார். அதுக்கு நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. நக்கீரனால் உறுதி செய்யப்பட்ட பழந்தமிழர் பழக்கத்தை ஒரு அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கமே மாற்றுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ தமிழின் அடிச்சுவடையை அழித்தது யார்? நீங்கள் தானே அழிச்சிங்க. எவ்வளவு ஆதாரங்களை அழிச்சிருக்கீங்க, எவ்வளவு கல்வெட்டுக்களை நீங்கள் அழிச்சிருக்கீங்க, எவ்வளவு நடுகற்களை நீங்கள் அழிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஏரிகளையும் ஆறுலையும் நீங்கள் பிளாட்டு போட்டு விற்று அந்த கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படித்துறையை அழிச்சிங்க, எவ்வளவு படித்துறையில் எவ்வளவு கல்வெட்டுக்கள் இருந்தன, இதெல்லாம் அழித்தது யார்? என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஏதாவது ஒரு தமிழ் இயக்கங்கள் இதை பற்றி கேட்டிருப்பீங்களா? என்ன சொன்னீங்க? கோயிலுக்கு செல்பவன் காட்டும் பிராண்டி. சொன்னது யார்? இறைவனை நம்புபவன் முட்டாள், கோயிலுக்கு செல்பவன் காட்டும் பிராண்டின்னு. நீங்கள் அதில் எதை அழிச்சேங்க? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்ன எங்கள் அவ்வைப்பாட்டி சொன்னால் அந்த பண்பாட்டையே அழித்தவங்க நீங்கள். நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசவே கூடாது. தமிழை முழுக்க முழுக்க அழித்த மகா பாவத்தை பண்ணினது உங்களை மாதிரி இந்த மே 17 சார்ந்த இயக்கங்கள். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் மே 17 இயக்கம்னு சொல்கிறது இல்லை, திவச இயக்கம்னு சொல்கிறோம். இந்த திவச இயக்கம் தான் தமிழனுக்கு இன்றைக்கி திவசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த திவசத்தை மறுபடி கீழடிங்கிறத வச்சு அடுத்தது இந்த ஒரு அகழ்வாய்வை தடுத்து நிறுத்தி தமிழுக்கு அடுத்த திவசத்தை பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை முடக்குகின்ற வகையில் போராட்டத்தை நடத்துவோம். இது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கருப்பு கொடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டுக்கு வருபவர்களெல்லாம் கருப்பு கொடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். முதல்ல ஒன்று பண்ணுங்க, நேர அதை வீரமணிகிட்ட போய் சொல்லுங்கள்.
ஒவ்வொரு மீட்டிங்க்கும் உங்கள் கூட வீரமணி வந்து உட்கார்றாரு, குளத்தூர் மணி உட்கார்றாரு, அவங்கள்ட்டெல்லாம் இனிமேல் கருப்பு சட்டை போட்டு வராதிங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்களெல்லாம் கருப்பு, வடக்கு இருக்கிற வெளுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. அப்போ கருப்புங்கக்கூடியது வீரமணி வரும்போதோ இல்லை அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ள கலரை காணிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கருப்பு கிரெடிட்டு. அதே நேரத்தில் கருப்பு என்பது கண்டனத்துக்குரியதுன்னு மனசில் ஆணித்தரமாக நீங்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேறு யாரும் வச்சுக்கல. கருப்பு வந்தவனுக்கெல்லாம் கருப்பு குடி காட்டுவேங்கிறீங்க, அப்போ கருப்பு கண்டனத்துக்குரியது. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல என்ன சொன்னீங்க, நான் கருப்பாக இருப்பதனால் என்னை ஏற்றுக்கொள்வது இல்லையே. அப்போ கருப்புங்கிற காம்ப்ளெக்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. முதல்ல இந்த கருப்பு காம்ப்ளெக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க சார். கோரிக்கையை போல நாங்கள் அமைதியாக இருக்க போறோம் இல்ல. இந்த விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் என்றால் அதற்கு எதிராக இங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். பிற கோரிக்கைகளை போல நாங்கள் அமைதியாக இருக்க போவதில்லை. இப்படியே சொல்லி சொல்லி சொல்லித்தானையா உசுப்பேத்தி விட்டு அந்த பிரபாகரனை கொன்னீங்க. திருப்பி இதே மாதிரி அமைதியாக இருக்க போகவில்லை. பொங்குகிறோம் பொங்குகிறோம், அடுத்து யாரை கொல்ல போறீங்க? உங்களால் எது முடியும்? நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு போராடினா போராட்டத்துக்கு உங்கள் கூட வரக்கூடிய அதோடய க்ளோஸ். இப்போ அடுத்தது இந்த கோரிக்கையை வச்சு கீழடியை கொல்ல போகிறீங்களா? உங்கள் பாஷையில் என்ன பொறுத்தளவில் கொந்தகையை கொல்ல போகிறீங்களா? அது நடந்திருக்கும். எப்போ நடந்திருக்கும்னா நரேந்திர மோடி மத்தியில் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். நரேந்திர மோடி பச்சை தமிழையா? தமிழுக்கு இந்த நாட்டில் இதுவரை வந்த ஒரு தமிழ் பிரதமர்னு நம்ம ஒரு பிரதமரை சொல்லணும்னா நரேந்திர மோடியை மட்டும்தான் ஐயா சொல்லணும். ஏன்னா 10ஆம் கிளாஸ் சமஸ்கிருத பாடப்புஸ்தகத்தில் திருக்குறளை பாடமாக சேர்த்துருக்கான் ஐயா. இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் எல்லா காலேஜுக்கும், தமிழ்நாட்டில் இல்லை நாடு முழுக்க இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் காலேஜ்லேயும் திருவள்ளுவரை பற்றி போட்டி நடத்தணும், திருவள்ளுவரை பற்றின கருத்தரங்கம் நடத்தணும்னு சொல்லி சர்க்குலர் வெளியிட்டு அதை செய்து காட்டியிருக்கான் ஐயா. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சோஷியல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரிங்கக்கூடிய சப்ஜெக்டில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு திருக்குறளை வந்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்குன்னு சொல்லி ஒரு ரீடர் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஐயா NCERT-ல. சங்க இலக்கியங்களை பற்றி டிக்ஷனரியில் விவரமாக விளக்கம் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா சங்க இலக்கியம் நாடு முழுக்க தெரிய வேண்டும் என்பதற்காக NCERT புக்கில் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கணும்னு கூட தெரியாதவங்க நீங்கள். அதனால் இதையெல்லாம் இந்த நாட்டிற்கு தேவை, தமிழுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய நரேந்திர மோடி தான் ஏன் ஒரிஜினல் தமிழன். உங்களை மாதிரி தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் அழிச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் ஒரு நல்ல இந்த கொந்தகை அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாற்று புகழ் பெற்ற, ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு நாகரீகம், நமது தமிழர் நாகரீகத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த புண்ணியமாய்யா அந்த ஆள். குஜராத்தில் பிறந்தாலும் அவன் ஜெய்தான் ஐயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி வேதாச்சலம் போட்டதுக்கு நீங்கள் என்னையா பண்ணீங்க? செய்யல இல்லை, நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு செய்தது நரேந்திர மோடி. அவன் தான் ஏன் ஒரிஜினல் தமிழன். உங்களை மாதிரி பிழைக்கிறதுக்காக வேண்டி தமிழை வச்சு அந்த ஆள் போயிடனாலே ஐயா மனசார தமிழுக்கு செய்துக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த கோரிக்கையை வைக்கிறேன், இந்த காரிகையை வைக்கிறேன்னு இதோடு இதை நிப்பாட்டுங்க. நாகரிகத்தில் எருது இருந்ததை மாற்றிவிட்டு ஆறி அடையாளமாக குதிரையை கொண்டு வந்த அந்த அயோக்கியத்தனத்தை நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம். அதே வேலையை திரும்ப இங்கே செஞ்சாங்கன்னா கடுமையான எதிர்வலையை இந்த பாரதிய ஜனதா கட்சி ஓடியும் எதிர்கொள்ளும் என்று நாங்கள் இங்கே எச்சரிக்கின்றோம். எருது இருந்த இடத்துல குதிரையை மாற்றினாங்களா? அதாவது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முழு பூஷணிக்காயை சோத்தில் மறைக்கிறான்னு. இவங்க என்னென்னா மாட்டை கொண்டு குதிரையில் மறைக்கிறான்னு சொல்லலாம். இப்படி என்ன நடந்ததுன்னு உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை. எனக்கு இப்போ தான் அடுத்த ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. சிந்து சமவெளி நாகரீகம் தமிழர் நாகரீகங்கிறங்க, சரி ஒத்துக்கலாம், அதில் எருது இருந்தது ஒத்துக்கலாம், தப்பே கிடையாது, இருந்தது உண்மை தான். அப்புறம் எதுக்கு முஸ்லீம் அமைப்போடு சேர்ந்துக்கிட்டு பிரியாணி தங்கும் போராட்டத்துக்கு போகிறீங்க? இங்கே திரண்டிருக்கக்கூடிய தோழர்கள் மிக குறுகிய காலகட்டத்தில் அடையாளத்திற்காக திரட்டப்பட்ட தோழர்களை ஒழிய எங்கள் ஒட்டுமொத்த வலிமை ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்ததைப் போல மிக தீவிரமாக அமையும் என்பதை மோடி அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதற்கு பிறகும் ஆறி அடையாளத்தை இங்கே கொண்டு வந்து அமர்த்தினால் அப்படிப்பட்ட அடையாளம் இருந்தது என்று இந்த ஆய்வறிஞர்கள் சொன்னார்கள் என்றால் மோடி அரசு கவிழ்வதை தமிழர்கள் உறுதி செய்வார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டமா? அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மொத்தமாக நீ இங்கே தான் நடத்துனீங்களாக்கும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, 2011ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்காக சட்டம் போட்டாங்க. போட்டது வந்து திமுக காங்கிரஸ் அரசாங்கம். அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு 2014
உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்யுது. தடை செஞ்ச உடனே 2016 ஜல்லிக்கட்டு நடப்பதற்காக ஒரு சட்டத்தை போட்டது மத்திய மோடியின் அரசாங்கம் போடுது. இந்த அனுமதித்து போட்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் மறுபடி தடுக்குது. அதை எதிர்த்து மோடி அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும்னு சொல்லி மேல்முறையீடு போகிறாங்க. ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும்னு அப்போ கூட சொன்னது யாருன்னா மோடி அரசாங்கம். அந்த நேரத்தில் 2017 பொங்கலுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்க மாட்டோம்னு வேகமாக சொல்லி ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தினது யார்? உச்சநீதிமன்றத்தில் நீதியரசராக இருக்கக்கூடிய பானுமதிங்கக்கூடிய ஒரு தமிழ் பொம்பளை. இதே பானுமதி தான் சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் ஜல்லிக்கட்டை சேர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டை தடை விதிக்கிறாங்க. ஏங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சம்பந்தம் இல்லாமல் ஏண்டா ஜல்லிக்கட்டை தடை பண்ணினேன்னு இந்த பானுமதியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினீங்களா? இல்லை, ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மத்திய அரசு பிரமாணம் தாக்கல் செய்தது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த வரவேண்டிய தீர்ப்பை தடை விதித்த இதே பானுமதி தமிழ் பொம்பளை தான். அந்த அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்களா? ஏன், அந்த அம்மா இப்போ மைனாரிட்டி சமுதாயத்துக்கு போயிடுச்சு, இங்கேருந்து அந்த பக்கம் மாறி போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு அந்த அம்மா கண்ணுக்கு தெரியலை. அப்போ ஜல்லிக்கட்டுக்கு முழுமையாக துரோகம் பண்ணது திமுக காங்கிரஸ் அரசாங்கம், இதை தடை விதித்ததுங்கக்கூடியது தமிழ் பேசும் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜு. இதெல்லாம் போகட்டும்ங்க. அப்போ என்ன, ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் நீங்கள் திரட்சியை ஏற்படுத்துவீர்கள். இந்த திரட்சியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? 2015 மக்கள் அதிகாரங்கக்கூடிய அமைப்பு வினவுன்னு ஒரு பத்திரிகை நடத்துது. 2015 அந்த பத்திரிகையில் எழுதுகிறாங்க, ஆதிக்க ஜாதியினரின் ஆட்டம் ஜல்லிக்கட்டுன்னு. அவன் உங்கள் கூட ஒரு போராளி, மனித நாகரிகத்துக்கு ஒத்து வராத ஒரு ஆட்டம் ஜல்லிக்கட்டுன்னு சொன்ன தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உங்கள் கூட போராட்டத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வேற, நீங்கள் பிரியாணி வேற தின்னீங்க முஸ்லீம் அமைப்போட சேர்ந்து, நீங்கள்லாம் தான் காளை இனத்தை காத்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினீங்க இல்லையா? ஒரே நாளில் இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே எல்லா சட்ட சிக்கல்களையும் நீக்கி தமிழ்நாடு அரசு புதுச்சட்டம் போடுவதற்கும் உதவி பண்ணது மோடி அரசாங்கம். இப்படி பொய்யை சொல்லி அவ்வளவு துரோகத்தையும் பண்ணிக்கிட்டு ஜல்லிக்கட்டே என்னால் வந்ததுன்னு போட்டுக்கிறீங்களே இன்சியலை, அடுத்தவங்க குழந்தைக்கு இன்சியல் போடக்கூடிய இந்த பழக்கம் உங்களை விட்டு போகாதுங்களா?